நீங்க உங்களை பாக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? ஆன்டிக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்களா? பாரு, ஆன்டிக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காங்களா அவங்க? சரி சரி, இன்னைக்கு 4 புது ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. நான் அவங்களை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவா? சரி, இவங்க பேரு ஹெப்சி. ஹெப்சி, எல்லாருக்கும் ஹாய் சொல்றீங்களா? ஹாய். ஓகே, இவங்க பேரு ஜானட். ஹாய். ஓகே, இவங்க பேரு ரினிட்டா. ஹாய். இவங்க பேரு ஜெசிகா. ஹாய். என்ன குட்டீஸ், புது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்ததுல உங்களுக்கு சந்தோஷம் தானே? உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா? நம்ம குட்டீஸ் எல்லாரையும் பார்த்ததுல உங்களுக்கு சந்தோஷமா? பாருங்களேன், இவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க உங்களை பார்த்ததுல. உங்களுக்கும் சந்தோஷம் தானே? சரி சரி, இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கிட்டே ஒரு க்வெஸ்சன் கேட்க போறேன். கேக்கட்டுமா? சரி ரினிட்டா, நீ என்னைக்காவது உங்க மம்மி டாடிய விட்டுட்டு தனியா இருந்திருக்கியா? இல்லையா ஆண்டி. இல்லையா? ஹெப்சி, நீ இல்லையா ஆண்டி? நீ இருந்தது இல்லையா? நீ இருந்திருக்கியாப்பா? நீ இருந்திருக்கியா? யாருமே இருந்தது இல்லையா? சரி ஓகே, யாருமே அவங்க மம்மி டாடிய விட்டுட்டு தனியா இருக்க மாட்டாங்க இல்லையா? ஏன்னா குட்டி பிள்ளைங்க எப்பவுமே மம்மி டாடி கூட தான் இருப்பாங்க, அப்படிதானே? அதனாலதான் உங்களுக்கும் வந்து உங்க மம்மி டாடி கூட தான் இருக்க ஆசையா இருக்கு இல்லையா? ஆனா இன்னைக்கு நான் சொல்ற கதையில ஒரு குட்டி பாப்பா, இந்த குட்டி பாப்பாவ அவங்க மம்மியே கொண்டு போய் தனியா விட்டுறாங்க. பாவமா இருக்குல்ல குட்டி பாப்பாவை நினைச்சா? பாவம் அந்த குட்டி பாப்பா, ஏன் அப்படி விட்டாங்க அத நம்ம அப்புறமா பாக்கலாம். அதுக்கு முன்னால பைபிள் வாசிச்சிடலாமா? சரியா, பைபிள வாசிச்சுட்டு நம்ம பைபிள் வாசிச்சோம்னாலே நம்மளுக்கு தெரிய வரும் அவங்க மம்மி ஏன் அந்த குட்டி பாப்பா கொண்டு போய் தனியா விட்டாங்கன்னு பாத்துடலாம். பாக்கலாமா? என்ன குட்டீஸ், நீங்க ரெடியா? வாங்க வாங்க, பைபிள் வாசிக்கலாம். யாத்ராகமம் 2 அதிகாரத்துல இருந்து சில வசனங்களை ஆண்டி வாசிக்க போறேன். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியிலே போட்டு விடவும், பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியில் உலாவினார்கள். அவர்கள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி அழைத்து கொண்டு வா என்றாள். அந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள். சரியா, பைபிள் வாசிச்சு முடிச்சாச்சு. இப்போ ஆன்டி வாசிச்ச இந்த வசனங்கள்ல இருந்து அந்த மம்மி வந்து ஏன் அந்த குட்டி பாப்பா வந்து என்ன செஞ்சாங்க? அந்த குட்டி பாப்பாவ என்ன செஞ்சிட்டாங்க? அவங்க அம்மா கொண்டு போய் தனியா விட்டுட்டாங்க, அப்படிதானே? சரியா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வாசிச்சோம்? ஃபர்ஸ்ட் வாசனா நான் என்ன வாசிச்சேன் கவனிச்சிங்களா? கவனிச்சிங்களா இல்லையா? சரி, பார்வோன் வந்து ஒரு கட்டளை இடுறாரு. சரியா, இந்த மம்மி வந்து அவங்க குட்டி பாப்பாவ கொண்டு போய் தனியா விடுறதுக்கு காரணம் என்ன? ராஜாவோட கட்டளை தான் காரணம் அதுக்கு இல்லையா? ராஜா என்ன கட்டளை போட்டாரு? எல்லா பாய்ஸையும் கொலை பண்ணணும். கொலை பண்றதுக்கு ஒரு வழி என்ன சொன்னாரு? அந்த எல்லா குட்டி பிள்ளைங்களையும் என்ன செய்யணும்? ஆண் பிள்ளைங்க பிறந்தா அதை கொண்டு போய் எங்க தூக்கி போட்டணும்? நதியில தூக்கி போட்டணுமா? எகிப்துல ஒரு நதி ஓடுது, ஈஜிப்ட்ல ஒரு ஃபேமஸ் ரிவர். என்ன ரிவர்? நைல் ரிவர். நைல் நதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த நைல் நதியில தூக்கி போட்டுறணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை இட்டிருக்காரு. இதுக்கு முன்னால அந்த ராஜா என்ன கட்டளை இட்டார்னா, ஒரு நர்ஸ கூப்பிட்டு என்ன சொல்வாரு, நீங்க வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு நீங்க வந்து போய் பிரசவம் பார்க்க போகும்போது அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா ஆண் பிள்ளையா இருந்தா கொலை பண்ணிருங்கன்னு சொல்லிடுவாரு. ஆனா இவங்க என்ன செய்வாங்க? அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஏன்னா இவங்க கடவுளுக்கு பயந்ததுனால அந்த மாதிரி செய்யல. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு? சரி, இவங்க ரெண்டு பேரும் நம்பினா என்ன ஆகாது?
விஷயம் நடக்காது, வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாரு, ஒரு கட்டளை போட்டாரு. ஒரு கட்டளைனா ஒரு லா, சரியா? அப்ப லா என்ன செய்யணும், எல்லாரும் அதுக்கு கீழ்படிஞ்சுதான் ஆகணும். அப்போ ஒரு எபிரேய வீடு இருக்கு, பக்கத்துல ஒரு எகிப்திய குடும்பம் இருக்காங்கன்னு வச்சுப்போம். இந்த எபிரேயர் குடும்பத்துல ஒரு ஆண் பிள்ளை பிறந்துச்சுன்னா அவங்க ஒளிச்சு வைக்க முடியாது. ஏன்னா அவங்க பக்கத்து வீட்டுக்கு தெரியும் இல்லையா, பக்கத்து வீட்டுல ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அது ஆம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்கு தெரியதானே வரும். அப்படி தெரிய வந்துச்சுன்னா எகிப்தியர்கள் என்ன செய்வாங்களாம், அது ஆண் பிள்ளையா இருந்தா என்ன செய்வாங்களாம், அவங்க வீட்டுல இருந்து புடுங்கி எடுத்துட்டு போய் என்ன செஞ்சிருவாங்களாம், நைல் நதியில தூக்கி போட்டுருவாங்களாம். ஏன்னா அது ராஜாவோட கட்டளை இல்லையா. எகிப்தியர்கள் அப்படி செஞ்சுட்டு இருந்தாங்களாம், அது எவ்வளவு பெரிய கொடுமை இல்லையா. அந்த மாதிரிதான் செஞ்சுட்டு இருந்தாங்களாம். அப்போ லேவி கோத்திரத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள நிறைய கோத்திரங்கள் இருக்கு, அதுல லேவின்னு ஒரு கோத்திரம். அந்த கோத்திரத்துல இருக்க ஒரு ஆள் வந்து என்ன செஞ்சாரா, திருமணம் முடிச்சாராம். திருமணம் முடிச்ச அப்புறம் என்ன ஆகும், அவங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்கும் இல்லையா. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சா, அது ஒரு ஆண் குழந்தையா போயிருச்சான். சரியா, ஆண் குழந்தையா போனதுனால இப்ப ஆண் குழந்தையா பிறந்தா என்ன செய்யணும், அந்த நாட்டோட சட்டம் என்ன, நதியில தூக்கி போட்டு கொலை பண்ணணும். ஆனா அந்த அம்மா பார்த்தாங்களாம், அழகான ஆண் குழந்தையா அது, எப்படி இருந்துச்சா, ரொம்ப அழகான அழகான ஆண் குழந்தைனால அந்த மம்மிக்கு வந்து அந்த பாப்பாவை தூக்கி போடவே மனசே இல்லையா. சே என்னடா பண்றது, இந்த பிள்ளை அவ்வளவு அழகா இருக்கு, இந்த பிள்ளைய நம்ம எப்படி கொல்றது, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கொடுத்த பிள்ளையாச்சே. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள்லாம் யாரதான் ஆராதிக்கிறாங்க, யெகோவா தேவன் ஆராதிக்கிறாங்கல்ல, அதனால அவங்க சொன்னா ஆண்டவர் நம்ம கொடுத்த முதல் குழந்தையாச்சே, எப்படி தூக்கி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையா இருந்தாங்களாம். அப்புறம் என்ன பண்ணாங்களா, 3 மாசம் வீட்டுக்குள்ளேயே வச்சு மறைச்சு அந்த பிள்ளைய வளர்த்துட்டு வந்தாங்களாம். எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் இல்லையா, குட்டி பாப்பா பிறந்தா அந்த குட்டி பாப்பா அழுகும், சத்தம் போடும், அதெல்லாம் செய்யும் இல்லையா. அப்ப 3 மாசம் அவங்க வச்சுக்கிட்டதே பெரிய விஷயம், பக்கத்து வீட்டு கூட தெரியாம அவங்க வந்து அந்த ஆம்பளை பிள்ளைய என்ன செஞ்சாங்களாம், 3 மாசம் அப்படியே வச்சு 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 பத்திரமா வச்சு 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 வளர்த்தாங்களாம். ஆனா அதுக்கு மேல அவங்களால என்ன செய்ய முடியலையா, மறைச்சு வைக்க முடியலையா. ஏன்னா 3 மாசம் கழிச்சு என்ன ஆகும், அந்த பிள்ளை சிரிக்கும், சத்தம் போடும் இல்லையா, அழுகும், அழுத்தா என்ன செய்யும், சத்தம் போட்டு அழுகும். அப்ப பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் தெரிய வந்துடும் இல்லையா, ஓ இந்த வீட்டுல ஒரு குழந்தை பிறந்துச்சே, குழந்தை சத்தம் கேக்குதே, அது என்ன குழந்தை, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. ஏன்னா அவங்க வீட்லயே ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா அதை தூக்கி நதியில போட்டிருப்பாங்க. அப்ப நம்ம மட்டும் போட்டோம், இவங்க மட்டும் போடாம இருக்காங்களே அப்படின்னு என்ன செய்வாங்க, இஸ்ரேல் ஜனங்களே என்ன செய்வாங்க, பொறாமப்படுவாங்கல்ல. நம்ம வீட்டுல பிறந்துச்சு தூக்கி போட்டாங்க, இவங்க வீட்டுல மாத்திரம் வச்சிருக்காங்களே அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அதனால இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எகிப்தியருக்கும் பயம், எபிரேயருக்கும் பயம். சரியா, அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த இடத்துல நைல் நதி இருந்துச்சுல, அந்த நதியோர நிறைய புல் எல்லாம் இருக்கும்ல, நாணல் சொல்லுவாங்க. நாணல் வந்து தண்ணி இருக்கிற இடத்துலதான் வளரும், நல்ல டால் கிராஸ். அந்த கிராஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க மம்மி. அந்த மம்மி எடுத்துட்டு வந்து அழகா அதுல ஒரு பேஸ்கெட் செஞ்சாங்க. சரியா, நீங்க மூங்கில்ல வந்து பேஸ்கெட் எல்லாம் செய்வாங்க பாத்திருக்கீங்களா, பேஸ்கெட் செய்வாங்க, கூடை மாதிரி எல்லாம் செய்வாங்க. அதுக்கப்புறம் அந்த கூடைக்கு வந்து ஒரு ஹேண்டில் எல்லாம் வச்சு அப்படி தூக்கிட்டு போற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வைப்பாங்க. அது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் செய்வாங்க, சேர் பின்னுவாங்க. அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணாங்களா, அந்த நாணல் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு வந்து நதியோரம் இருக்கிற நாணல் எல்லாம் எடுத்துட்டு வந்து அதுல அழகா ஒரு பேஸ்கெட் செஞ்சாங்களாம். பேஸ்கெட்னா என்னது, கூடை செஞ்சுட்டு அந்த கூடைக்கு உள்ள என்ன செஞ்சாங்களாம், தாறு கீழெல்லாம் பூசிட்டாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பேஸ்கெட் இவங்க எங்க போ விட போறாங்க, தண்ணியில விட போறாங்கன்னு அர்த்தம். சரியா, அப்ப தார் எல்லாம் பூசினா கீழ் பூசினா என்ன ஆகும், தண்ணி உள்ள வராது. அப்ப இந்த பேஸ்கெட் எல்லாம் அவங்க எதையோ வச்சு தண்ணியில விட போறாங்க அப்படின்னு தானே அர்த்தம், அதுக்கு தானே செஞ்சிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு இருந்துச்சா முதல்ல, அந்த பொண்ணு பேரு என்னது, மிரியாம். சரியா, அந்த பொண்ணு பாத்துட்டே இருந்துச்சான், இந்த மம்மி என்ன செய்யறாங்க, எதுக்கு இந்த பேஸ்கெட் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒண்ணுமே புரியல, பாத்துட்டே இருந்தா. அப்புறம் மம்மி என்ன செஞ்சாங்களா, அழகா பேஸ்கெட் எல்லாம் செஞ்சுட்டு பேஸ்கெட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணாங்களாம், அந்த குட்டி தம்பி பிறந்துச்சுல அவங்களுக்கு, அந்த குட்டி தம்பி என்ன செஞ்சாங்களா, அழகா ஒரு துணியில எல்லாம் நல்லா ரேப் பண்ணி தூக்கி கொண்டு போய் எதுக்குல வச்சாங்களாம், அந்த பேஸ்கெட் குள்ள வச்சுட்டாங்களாம். சரியா, அந்த பேஸ்கெட் குள்ள வச்சுட்டு என்ன செஞ்சாங்களாம், நேர நைல் நதிக்கு எடுத்துட்டு போனாங்களாம். ஏன் அவங்க அக்காவுக்கு எப்படி இருந்திருக்கும், சிச்சோ நம்ம தம்பியும் என்ன செய்ய போறாங்க, நைல் நதியில போட்டு போறாங்க, தம்பி இறந்து போயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காவுக்கு ஒரே துக்கமா.
நான் அவங்க மம்மி என்ன செஞ்சாங்களாம், கொண்டு போய் நைல் நதியில ஓரமா, அந்த நைல் நதி ஓரமா அந்த பேஸ்கெட்டை வச்சாங்களாம். அந்த பேஸ்கெட் என்ன ஆச்சா, மெதுவா தண்ணியில வச்சா பேஸ்கெட் மெதக்கும் தானே, மெதக்கும். அவங்க அம்மா வந்து உள்ள எல்லாம் தாரு கீழே எல்லாம் பூசிட்டனால தண்ணி உள்ள வரல. அதனால அந்த பேபி வந்து எப்படி இருந்துச்சு, அந்த குழந்தை சேஃபா இருந்துச்சு, தண்ணி எல்லாம் வரல. ஆனா அந்த பேஸ்கெட் மாத்திரம் மெதுவா அப்படியே தண்ணியில மிதந்து 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 போய்கிட்டே இருக்கான். அப்ப இந்த அக்கா இருந்துச்சுல, அக்கா பேர் என்ன சொன்னா, மிரியாம். மிரியாம், மிரியாமுக்கு தம்பி மேல ரொம்ப ஆசையா, ஏன்னா அழகான தம்பின்னு சொல்லிருக்குல்ல பைபிள்ல, ரொம்ப ஆசையா. நீ இது என்ன பண்ணுச்சா, மிரியாம் மம்மி மம்மி நான் வந்து இந்த பேஸ்கெட் எங்க போகுதுன்னு நான் பாக்குறேன் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாலேயே மெதுவா நைல் நதியிலேயே ஓரமா அப்படியே நடந்து போய் நடந்து போய்கிட்டே இருந்துச்சா மிரியாம். அப்போ நைல் நதியில யார் குளிக்க வந்தாங்கன்னா, பார்வோனுடைய குமாரத்தி. பார்வோன் யாரு, அந்த நாட்டு ராஜா. ராஜாவோட பொண்ணு என்ன செய்யறாங்களா, அவங்க தோழிகளோட, எப்பவுமே ராஜாவோட பொண்ணு வந்து தோழிகளோட தானே வருவாங்க, நிறைய அவங்களுக்கு சேவகர்கள் வேலைக்காரங்க எல்லாரும் இருப்பாங்க, தோழிகளோட குளிக்கிறதுக்கு வந்தாங்களாம். குளிக்கிறதுக்கு வந்து அவங்க நைல் நதி ஓரத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த நதி ஓரம் நான் என்ன சொன்னேன், நிறைய டால் கிராஸ் இருக்கும் இல்லையா, நாணல்கள் எல்லாம் இருந்துச்சான். அப்ப அந்த நாணலுக்கு நடுவுல ஒரு பேஸ்கெட் ஒண்ணு தெரிஞ்சிச்சான். சரியா, அவங்க அந்த பேஸ்கெட்டை பார்த்துட்டு என்ன செஞ்சாங்களா, அது என்ன பேஸ்கெட், அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலைக்காரங்க கிட்ட சொன்னாங்களாம். அப்போ அந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் என்ன செஞ்சாங்களா, அதெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்களாம். எடுத்துட்டு வந்தவனே அந்த பேஸ்கெட் இப்படி மூடப்பட்ட பேஸ்கெட்டா இருந்துச்சு. அந்த பேஸ்கெட்டை எடுத்து இப்படி திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு அழகான ஆண் குழந்தை என்ன இருந்துச்சா, அழகான அழகான ஆண் குழந்தை. இதை யார் பாத்துக்கிட்டே இருக்காங்க, இந்த பேஸ்கெட்ட வந்து எடுத்தது பேஸ்கெட்ட அந்த ராஜாவோட பொண்ணு தன்னை பார்த்ததெல்லாம் யார் பாத்துட்டே இருக்காங்க, மிரியாம் ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டே இருக்கல்ல. அவளுக்கு போச்சு போச்சு, பார்வோனுடைய குமாரத்தி கையில நம்ம தம்பி கடைச்சிட்டான், இனிமே என்ன செஞ்சிருவாங்க, அவ்வளவுதான், பார்வோன் தான் சட்டம் போட்டிருக்காரு, ஆம்பளை பிள்ளைங்களெல்லாம் என்ன செய்யணும், நதியில போட்டு கொலை பண்ணிடணும்னு, போச்சு நம்ம தம்பி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி என்ன ஆச்சு, ரொம்ப வருத்தமா இருக்கும் போது அந்த பார்வனுடைய குமார் இந்த குழந்தைய பார்த்த உடனே அந்த குழந்தை என்ன செஞ்சா, வீல் 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 வீல்னு அழுதுச்சான். குட்டிப்பா பழம் இல்ல, அந்த மாதிரி வீல் வீல் வீல்னு அழுதுச்சான். அதை பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்ப மனசு இலகி போயிருச்சான். இந்த பாவம் அந்த பாப்பா ரொம்ப அழுகுதே, ஒருவேளை பசியா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு என்ன செஞ்சாங்களா, இது வந்து ஒரு எகிப்திய குழந்தை மாதிரி இல்லையே, ஒரு எபிரேய குழந்தை மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்களாம். சரியா, அப்ப மிரியாம் என்ன பண்ணாங்களா, நைசா மெதுவா வந்து பார்வனோட குமாரத்தி கிட்ட, இந்த குட்டி பாப்பாக்கு, இந்த குட்டி பாப்பாவை பாத்துக்கிறதுக்கு நான் ஒரு எபிரேய தாய கூட்டிட்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். ஏன்னா அது வந்து ஒரு எபிரேய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு தெரிஞ்சிச்சு, பார்வனோட குமாரத்திக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால என்ன செஞ்சாங்களாம், அப்படி கேட்டாங்களாம் மிரியாம் அந்த குட்டி தம்பியோட அக்கா. உடனே இவங்க சொன்னாங்களா, சரி சரி, இந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நீ வந்து ஒரு எபிரேய தாயவே கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பார்வனோட குமாரத்தி சொன்னாலாம். அப்போ இந்த மிரியாம் குடு குடு குடுன்னு ஓடினாலாம். எங்க ஓடினாலாம், அவங்க வீட்டுக்கே ஓடினாலாம். வீட்டுக்கே ஓடி, மம்மி மம்மி நான் வந்து அந்த பேஸ்கெட் பின்னாலே போனேன், அந்த பேஸ்கெட்டை யார் எடுத்தாங்க தெரியுமா, பார்வனுடைய குமாரத்தி எடுத்தாங்க, பார்வனுடைய பொண்ணு வந்து, குமாரத்தினா பொண்ணு. அவங்க குளிக்க வந்தாங்களா, அவங்க வந்து நைல் ரிவர்ல எடுத்தாங்க மம்மி. அப்புறம் என்னாச்சு அப்படின்னு அவங்க மம்மி கேட்டாங்க. சொன்னாலாம் மிரியாம், இல்ல மம்மி அவங்களுக்கு அந்த பாப்பாவை ரொம்ப பிடிச்சிருச்சு நம்ம தம்பிய, அதனால அதை வளர்த்து கொடுக்கறதுக்கு ஒரு ரெபிரே தாயை கேட்டாங்க, அதனால நீங்க வாங்க மம்மி, நீங்க வந்து நம்ம தம்பிய நம்ம வீட்டுக்கே வாங்கிட்டு வந்துடலாம், குட்டியா இருக்கிற தம்பிக்கு நம்ம என்ன செய்யலாம், சாப்பாடு எல்லாம் கொடுத்து நீங்க பால் எல்லாம் கொடுத்து என்ன செய்யுங்க, நம்ம தம்பியை நல்லா வளர்த்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இவங்க அம்மாவும் என்ன செஞ்சாங்களாம், சந்தோஷமா போயிட்டு அந்த பாப்பாவை என்ன செஞ்சாங்களாம், அவங்க பாப்பாவே என்ன செஞ்சாங்க, திருப்பியும் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்களாம். அப்போ பார்வனுடைய குமாரத்தி என்ன சொன்னாங்களாம், சரி நீங்க இந்த பாப்பாவை கொண்டு போய் எனக்காக வளங்க அப்படின்னு அவங்க கிட்டே கொடுத்து விட்டுட்டாங்களாம். சரியா, அப்போ இப்ப என்னாச்சு, ஒரு குட்டி பாப்பா என்னாச்சு, தப்பிச்சிருச்சு இல்லையா, தப்பிச்சிருச்சு இல்லையா, கொலை செய்யப்படாம என்ன செஞ்சிருச்சு அந்த குட்டி பாப்பா, தப்பிச்சிருச்சு. இப்ப இந்த குட்டி தம்பி என்ன செய்யறாரு, வளர்ந்து 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 கொஞ்சம் பெரிய பிள்ளையாரு, கொஞ்சம் பெரிய பிள்ளையாயிட்டு கொஞ்சம் ஓடி ஆடுற ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா இவங்க என்ன செஞ்சாங்க, திருப்பியும் இவனை கொண்டு போய் பார்வனுடைய குமாரத்திக்கிட்டே கொடுத்துட்டாங்க. இப்போ பார்வனோட குமாரத்தி என்ன செஞ்சாங்க, இவனை வந்து நான் தண்ணியில இருந்து எடுத்தேன், தண்ணியில இருந்து தானே எடுத்தாங்க,
நைல் நதியில அந்த பேஸ்கெட்குள்ள தானே அந்த பாப்பா இருந்துச்சு, தண்ணில இருந்து தான் எடுத்தேன், அதனால இவனுக்கு பேரு நான் மோசே அப்படின்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாக்கு என்ன வச்சாங்களாம் பேர, மோசேன்னு பேர் வச்சாங்களாம். சரியா, இப்ப இந்த மோசே அப்படின்ற இந்த குட்டி பாப்பா கொல்லப்படாம உயிரோட இருக்கிறதுக்கு யார் காரணம்? மிரியாம். மிரியாம், சரியா. அன்னைக்கு மாத்திரம் மிரியாம் வந்து தைரியத்தை வர வளைச்சுக்கிட்டு பார்வனோட குமாரத்திட்ட போயி, மேடம் மேடம், இந்த பாப்பா வளர்க்கறதுக்கு நான் ஒரு எபிரேய தாய கூட்டிட்டு வரட்டா அப்படின்னு கேட்காம இருந்தா என்ன நடந்திருக்கும்? அந்த குட்டி குழந்தைக்கு ஒரு தாய் இல்லாம என்ன செஞ்சிருக்கோம்? அது இறந்து போயிருக்கோம் இல்லையா? ஒரு தாய் இருந்தாதானே அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து அந்த குழந்தைய வளர்ப்பாங்க, அந்த குழந்தை வந்து உயிரோட இருக்கும். இப்ப அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு ஒரு நல்ல தாய் கிடைச்சாங்க இல்லையா, அதோட சொந்த தாயவே என்ன செஞ்சாங்க, அந்த அக்கா கொண்டு போய் கொடுத்தாங்க இல்லையா. அப்ப அந்த மோசே அப்படின்ற அந்த குட்டி குழந்தை உயிரோட இருக்கிறதுக்கு யாரு காரணமாயிட்டாங்க? மிரியாம். அங்க யாரோ ஒருத்தர் அந்த பதில் சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க, நான் சொன்ன ஆண்டி, நான் சொன்ன ஆண்டின்னு. சரி சரி, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு கேக்குது. சரியா, அந்த மிரியாம் தான் காரணம். சோ மிரியாம் வந்து அப்ப பெரிய ஆள்லாம் இல்ல, அவங்கள என்னதான், சின்ன பிள்ளைங்க தான் உங்களை மாதிரி இல்லையா. அவங்க தம்பி வந்து பிறந்திருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 3-4 வயசு 5 வயசு அப்படித்தானே இருந்திருக்கும். மிரியாமுக்கு அப்படிதான் இருந்திருக்கும். அப்போ அந்த வயசுலயே அவங்க என்ன செஞ்சாங்க, ஆண்டவருக்காக, ஆண்டோட சித்தம் நிறைவேறதுக்காக அவங்க ஒரு வேலை செஞ்சிருக்காங்க இல்லையா. ஆண்டோட சித்தம் என்ன, இந்த மோசேன்ற குழந்தைதான் பெருசாகி வளர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்யணும், அடிமைத்தனத்துல இருந்து அவங்கள எகிப்தை விட்டு வெளியில கூட்டிட்டு வரணும் அப்படிங்கறது யாரோட சித்தம், ஆண்டவரோட சித்தம். அந்த சித்தம் நிறைவேறதுக்கு யார் இங்க உதவி செய்யறாங்க, மிரியாம்ங்கிற ஒரு குட்டி பொண்ணு இல்லையா. மிரியாம்ங்கிற குட்டி பொண்ணு உதவி செஞ்சாங்க. அதே போலதான் நீங்களும் இன்னைக்கு, குட்டி குட்டி மிரியாமா இருக்கீங்க. எதுக்கு? தேவனோட சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு. சரியா, இந்த கடைசி காலத்துல தேவனோட சித்தம் என்ன, ஆண்டவரோட ராஜ்யம் இந்த பூமியில வந்து இறங்கணும். நம்ம சொல்றோம்ல, ஆஃபாதர் சொல்றீங்களா, ஆஃபாதர் உங்களுக்கு தெரியும்ல, பிரேயர் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் சொல்லுங்க பாப்போம். Our Father, who art in heaven, hallowed be thy name, thy kingdom come, thy will be done. எங்க? On earth as it is in heaven. சரி, இப்ப இந்த பிரேயர்ல ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், பரமண்டத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல எங்க செய்யப்படணும், பூமியிலையும் செய்யப்படுவதாக. அப்ப அதுதான் தேவனுடைய சித்தம் இல்லையா. தேவனுடைய ராஜ்யம் நம்ம பூமிக்கு வரணும், தேவனுடைய சித்தம் பரலோகத்துல எப்படி ஆண்டவர் சொல்றதுதான் நடக்குதோ அதே போல இந்த பூமியிலயும் ஆண்டவர் சொல்றதுதான் நடக்கணும். அதுதான் தேவனுடைய சித்தம். இந்த தேவனுடைய சித்தம் நிறைவேறதுக்கு குட்டி மிரியாம் அன்னைக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாங்களோ அதே போல நீங்க எல்லாரும் என்ன செய்ய போறீங்க, ஆண்டவருக்கு குட்டி குட்டி ஹெல்ப் பண்ண போறீங்க. சரியா, நீங்க என்ன ஹெல்ப் பண்ணலாம், நீங்க ஒரு தீர்க்கதரிசியா இருக்கலாம், இல்லன்னா நீங்க ஒரு ரத்த சாட்சியா இருக்கலாம், இல்லன்னா நீங்க என்ன செய்யலாம், ஒரு சேனை வீரரா இருக்கலாம், ஒரு வாரியரா இருக்கலாம் இல்லையா. இந்த 3 கூட்டத்தார் தான் ஆண்டவருக்கு இந்த கடைசி காலத்துல தேவை. எதுக்கு? தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில வந்து இறங்குறதுக்கு. சரியா, அப்போ உங்க எல்லாருக்கும் இந்த 3 குரூப்ல ஏதாவது ஒரு குரூப்ல நீங்க என்ன செய்யணும், இருந்தீங்கன்னா ஆண்டவரோட ராஜ்யம் இந்த பூமியில வந்து இறங்குறதுக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ணலாம் ஆண்டவருக்கு இல்லையா. தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு நீங்களும் என்ன செய்யலாம், ஒரு ஹெல்ப் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்க இருப்பீங்களா? மிரியாம போல, ஆண்டவரே என்னையும் பயன்படுத்துங்க ஏசப்பா, நான் குட்டி பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல. நீங்க தான் நினைக்கிறீங்க, ஐயோ நான் குட்டி பிள்ளையாச்சே, என்ன குட்டி, நீங்களும் நினைக்கிறீங்கல்ல, ஆண்டி நான் ரொம்ப குட்டி பிள்ளை, ஆண்டி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆண்டி நான் எப்படி ஆண்டி ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? ஆண்டவருக்கு நீங்க தான் வேணும். சரியா, ஆண்டவருக்கு நீங்க எல்லாருமே வேணும். எதுக்கு? சாத்தானை எதிர்த்து தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டாந்து பூமியில நிறுத்துறதுக்கு உங்க ஒவ்வொருத்தோட உதவியும் ஆண்டவருக்கு தேவைப்படுது. நீங்க நினைக்கலாம் நான் குட்டி பிள்ளை தான், ஆனா ஆண்டவருக்கு குட்டி பிள்ளைங்களும் தேவை, பெரிய ஆளுங்களும் தேவை.
அவங்களுக்கு வந்து டிஃபரன்ஸே கிடையாது. ஆண்டவர் குட்டி பிள்ளைங்களை வேற மாதிரி பார்க்க மாட்டாரு, பெரியவங்களை வேற மாதிரி பார்க்க மாட்டாரு. நம்ம எல்லாருமே ஆண்டவரோட சேனையில யாரா இருக்கணும்? யுத்த வீரர்களா இருக்கணும். ஆண்டவரோட காட்ஸ் ஆர்மில யாரா இருக்கணும்? வாரியர்ஸா இருக்கணும். சரியா? காட்ஸ் ஆர்மில நம்ம வாரியர்ஸா இருந்தோம்னா என்ன செய்யலாம்? ஏசப்பாவுக்காக சாத்தான என்ன பண்ணலாம்? எதிர்த்து நிக்கலாம், சண்டை போடலாம், அவனை வீழ்த்தலாம், அவனை ஜெயிக்கலாம். இருப்பீங்களா அந்த மாதிரி? உங்களுக்கு ஆசையா இருக்கா? ஏசப்பாவோட ஆர்மில நம்மளும் வாரியரா இருக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கா? உங்களுக்கு ஆசையா இருக்கா? என்ன குட்டீஸ், உங்களுக்கு ஆசையா இருக்கா? ஆமா ஆமான்னு எல்லாரும் சொல்றாங்க. அங்க பாருங்களேன், எல்லாரும் ஆமாண்டி, எனக்கு ஆசையா இருக்கு, எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஏசப்பாவோட சேனையில நம்ம எல்லாரும் யாரு? வாரியர்ஸ். வாரியர்ஸா இருக்கலாமா நம்ம? அதுக்கு நம்ம ஏசப்பாவோட உதவியை கேட்கணும். ஏசப்பா என்ன வாரியர் ஆக்குங்க அப்படின்னு நம்ம கேட்டாதான் என்ன செய்வாரு? நம்மள வாரியரா ஆக்குவாரு. நம்ம பாட்டுக்கு ஜோம் பண்ணாமலேயோ உட்காந்துருந்தோம்னா நம்ம வாரியர்ஸ் ஆக்குவாரா? இல்ல இல்ல, நீங்க வந்து வாரியர் ஆகணும்னா என்ன செய்யணும்? மிலிட்டரியில போய் சேரணும்ல. சேர்ந்தா தானே வாரியர் ஆக முடியும். நீங்க வீட்லயே உட்காந்துருந்தா வாரியர் ஆயிடலாமா? ஆக முடியாது இல்ல. சோல்ஜர் ஆகணும்னா எப்படி? மிலிட்டரியில போய் சேர்ந்தா தானே? அந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும்? ஏசப்பா என்ன எடுத்து வாரியரா ஆக்குங்க, என்ன வாரியரா பயன்படுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். சொன்னாதான் ஆண்டவர் என்ன செய்வாரு? நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுத்து நம்மள என்ன செய்வாரு? வாரியரா ஆக்குவாரு. ரெடியா? ட்ரைனிங்க்கு ரெடியா? வாரியரா மாறுறதுக்கு ரெடியா? என்ன குட்டீஸ், நீங்க ரெடியா வாரியரா மாறுறதுக்கு? இப்ப எதுக்காக வெயிட் பண்றீங்க? வாங்க எல்லாரும் முட்டி போடுங்க. முட்டி போட்டு ஏசப்பா கிட்ட ஆண்டவரே எங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க, எங்களை வாரியர் ஆக்குங்கன்னு கேட்போம். வாங்க வாங்க எல்லாரும் முட்டி போடுங்க. குட்டீஸ் ரெடி ஆயிட்டீங்களா? ஓகே, நாங்க ப்ரேயர் பண்ண போறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் ப்ரேயர் பண்ண போறீங்க. நம்ம எல்லாருமே ஏசப்பாக்காக வாரியரா மாற போறோம். ஓகேவா? சரி, இப்ப எல்லாரும் நம்ம கை கோர்த்துக்கலாமா? உங்க பக்கத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லனா உங்க தம்பி தங்கச்சி, இல்லனா உங்க மம்மி டாடி, யார் இருந்தாலும் அவங்க கையை நீங்க கோர்த்துக்கோங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏசப்பா எங்க எல்லாரையும் உங்களுடைய யுத்த சேனையில எங்களை வந்து ஒரு வாரியரா, எங்களை ஒரு சேனை வீரரா ஆக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்க போறீங்க. கேக்குறீங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஜெசிகா ப்ரே பண்றீங்களா? ஓகே. சூத்திரமாண்டவரே, சூத்திரமாண்டவரே, ஆண்டவரே எங்களை உம்மோட வாரியரா ஆக்குங்க. ஆண்டவரே, ஆண்டவரே நாங்க உம்முடைய ப்ராஃபெட் ஆகணும். ஆண்டவரே, ஆண்டவரே இத இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எங்களை இது வரைக்கும் காத்து கொள்ளதுக்காக நன்றி. இன்னியும் உங்களோட கோட்டைக்குள்ள, ரத்த கோட்டைக்குள்ளாக மறைங்க ஆண்டவரே. இங்க எல்லாரையும் பாதுகாத்ததுக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாரையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசு ஜெப்ரீன் பிதாவே, ஆமென். நீட்டா ப்ரே பண்ணுங்கம்மா. ஏசப்பா சோத்திரந்த நாள் கூட்டத்துக்காக சோத்திர. ஏசப்பா நான் வாரிஸ் ஆகணும். ஏசப்பா ப்ராஃபட் ஆகணும். ஏசப்பா நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. ஏசப்பா நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். ஏசப்பா ப்ளீஸ். ஏசப்பா நெஞ்ச டிவி மட்டும் பார்க்கணும். ஏசப்பா நீங்க தான் எனக்கு உதவி செய்யுங்க. ஏசப்பா ப்ளீஸ். ஏசப்பா நான் வந்து ஊழிய செய்யணும். ஏசப்பா எல்லாருக்கும் ஆமே. ஏசு ஜெயிக்கும் நல்ல பிதாவே, ஆமே. ஜானட் ப்ரே பண்ணுமா? சோத்ரா மிஸ்பா, நன்றி 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 நன்றி. நாள் தண்ணியே அதுக்காக நன்றி. ஏசப்பா சோத்ரம் 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 அம்மே. நெஸ்பா நாங்கள் உங்களுக்கு வாலியராக உதவி செய்யுங்க. ஏசப்பா நாங்கள் உங்களுக்கு உத்தி வீரியராக ஆக உதவி செய்யுங்க. ஏசப்பா அம்மே. நெஸ்பா நீங்கள் இருந்தால் தான் ஏசப்பா நாங்கள் அது ஆக முடியும். அம்மே. நெஸ்பா சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். எல்லா சின்ன பசங்களையும் ஆசிர்வதிங்க. வாலியர்ஸாக ஆக்குங்க. ஏசப்பா அம்மே. நெஸ்பா சோத்ரம் நாங்கள் எல்லாருக்கும் உதவி செய்ய உதவி செய்யுங்க. அம்மே. நெஸ்பா சோத்ரம். ஏசப்பா ஒரு ஒரு சின்ன பசங்களும் ஆசிர்வதிங்க. அம்மே. நெஸ்பா சோத்ரம். ஏசப்பா நாங்கள் உங்களுக்காக பிசாஸ் கிட்ட சண்டை போடணும். ஏசப்பா அம்மே. நெஸ்பா அம்மே சோத்ரம் 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 சோத்ரம். நாங்கள் ஏஞ்சல் டிவி மட்டும் பார்க்கணும். ஏசப்பா அம்மே. நெஸ்பா அதில் என்னென்ன எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை நாங்கள் கற்றுக்கிட்டு அதேபடி செய்ய உதவி செய்யுங்க. ஏசப்பா சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். நன்றி நன்றி நன்றி. ஏசு ஜெபிக்கிறோம் நல்லபடியாவே, ஆமென். எப்சி ப்ரே பண்ணுமா? ஏசப்பா எங்களை ஆசீர்வதிங்க. ஏசப்பா எங்கள் பாதுக்க குட்டி குட்டி குட்டிஸ்க்குலாம் ஆசீர்வதிங்க. ஏசப்பா ஏசப்பா ஏசு ஜெபிக்கிறோம் நல்லபடியாவே, ஆமென், ஆமென்.
ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இவ்வளவு நேரம் பிள்ளைகள் ஜெபித்த ஆண்டவரே, ஜெபத்தை நீர் கேட்டீர் ஆண்டவரே. அவர்கள் ஜெபத்துக்கு நீ பதில் தருகிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. அவர்கள் வாஞ்சை ஆண்டவரே என்ன என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா ஆண்டவரே. இந்த சிறு பிள்ளைகளையும் எடுத்து நீர் பயன்படுத்துங்க கர்த்தாவே. உடைய கடைசி கால சேனையாக கர்த்தாவே நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உமக்கென்று ஒரு ரத்த சாட்சியாக கர்த்தாவே, உமக்கென்று தீர்க்கதரிசிகளாக கர்த்தாவே, உமக்கென்று சேனை வீரர்களாக எழும்ப நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, எப்படி ஆகிலும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் எங்கள் மத்தியிலே வந்து இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்பட கர்த்தாவே, இவர்களையும் ஒரு கருவியாக எடுத்து நீர் பயன்படுத்துங்க கர்த்தாவே. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒவ்வொரு சிறு பிள்ளையும் ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. உடைய கடைசி கால சேனையில இவர்கள் வந்து இணையட்டும் கர்த்தாவே. அப்பா, பரலோக சேனையோடு கை கோர்த்து கர்த்தாவே ஆண்டவரே, சாத்தானையும் அவனுடைய சேனையும் எதிர்த்து யுத்தம் செய்து அவனை ஜெயிக்க நீர் இவர்களை பலப்படுத்துங்க கர்த்தாவே. அப்படியாக நீ செய்கிறபடியால் உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. ஆண்டவரே, இன்றைய தினத்திலிருந்து கர்த்தாவே இவர்களுக்கு அன்னு தினமும் ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் செஷனை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் முன்குறித்து வைத்திருக்கிறீரப்பா. ஒவ்வொருத்தரை குறித்தும் ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற சித்தம் என்ன என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவரே நீர் முன்குறித்து இருக்கிறீர் கர்த்தாவே. அப்பா, அவர்கள் ரத்த சாட்சியாக நீர் முன்குறித்திருப்பீரானால் ஆண்டவரே, அதற்கேற்ற ட்ரைனிங்ல அவர்களை வழி நடத்துங்க கர்த்தாவே. அப்பா, அவர்களை தீர்க்கதரிசிகளாக பயன்படுத்த வேண்டும் என்று நீர் சித்தம் கொண்டிருப்பீரானால் கர்த்தாவே, அதற்கேற்ற ட்ரைனிங்ல பயன்படுத்துங்க கர்த்தாவே. உம்முடைய யுத்த சேனையிலே கர்த்தாவே வீரர்களாக இருக்க வேண்டும். சாத்தானை எதிர்த்து ஆண்டவரே கர்த்தாவே சண்டை செய்ய வேண்டும் என்று நீர் ஆண்டவரே சித்தம் வைத்திருப்பீரானால், அதற்காக போருக்காக இவர்கள் கைகளை நீர் பழக்குவியும் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா, எங்கள் மூலமாக உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் கர்த்தாவே. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்திலே அப்பா டிவியிலே ஆண்டவரே இந்த ப்ரோக்ராமை பார்த்து வீட்டிலிருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆண்டவரே, பெரியோர்களையும் கூட உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. எங்கள் அனைவரையும் அப்பா ஆண்டவரே சாத்தானை எதிர்க்கிற ஒரு கூட்டமாக நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் இந்த நேரத்திலே தானே கர்த்தாவே, யோவேல் 2:28 அப்பா நீர் ஆண்டவரே எங்களுக்காக கர்த்தாவே நீர் வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிற அந்த கடைசி கால அபிஷேகத்தை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை நடத்துங்க கர்த்தாவே. எப்படி ஆகிலும் ஆண்டவரே நாங்கள் சாத்தானை வீழ்த்த நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரலோக சேனையோடு நாங்கள் கைகளை கோர்த்து கொள்கிறோம் அப்பா. இந்த வேளையில எங்களை நாங்கள் படைக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் முன்பதாக எங்களுடைய ஸ்தானத்திலே வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களை எடுத்து பயன்படுத்துங்க கர்த்தாவே. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. மீட்பெறும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் தகப்பனே, ஆமேன். என்ன குட்டீஸ், பிரேயர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னிலிருந்து நீங்களும் வாரியர்ஸ். ஓகே, வாரியர் எப்படி இருக்கணும்? தைரியமா இருக்கணும், இயேசப்பாவுக்காக துணிஞ்சு எல்லாத்தையும் செய்யணும். செய்வீங்களா? கண்டிப்பா செய்வீங்கன்னு நினைக்கிறேன். உங்க கமெண்ட்ஸ், உங்க ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையும் இப்ப நீங்க பாக்குற இமெயிலுக்கு கண்டிப்பா எழுதி அனுப்புங்க. நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். சரியா, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட நெக்ஸ்ட் வீக் உங்க மீட் பண்றேன். காட் பிளஸ் யூ. நம்ம குட்டீஸ் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு நம்ம கிளம்பலாமா? பாய் சொல்லுங்க. பாய்.